யாத்திராகம புஸ்தகம் 27 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஸ்தோத்திரம் 18 வசனத்திலே கர்த்தர் வந்து இந்த பிரகாரத்தினுடைய அளவுகளை மோசேக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரகாரத்தின் நீளம் 100 முழம், இருபுறத்து அகலம் 50 முழம், உயரம் 5 முழமாயிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பிரகாரம் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஒழுங்கின்படி செய்யப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த பிரகாரத்தை குறித்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, முதலாவது நான் பொதுவாக இந்த பிரகாரத்தை பற்றின சில காரியங்களை இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்த வேதம் முழுவதும் நாம் காணக்கூடிய பொதுவான அறிவுகள். அடுத்த வகுப்பிலே இந்த பிரகாரத்தினுடைய அமைப்பு, அதில் என்னென்ன இருக்கிறது, எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, அது தருகின்ற ஆவிக்குரிய விளக்கங்கள் என்ன, அதை பார்ப்போம். அப்ப இன்றைக்கு வேதம் கூறும் பிரகாரங்கள் என்ற இதுல முதல் என்னுடைய பாடத்தலைப்பா இருக்கிறது. பிரகாரம் என்கிற பாடத்திலே முதலாவது நாம் கற்றுக்கொள்ள போற விஷயம், வேதம் கூறும் பிரகாரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்கே யாத்திராகம 27 நாம படிக்கிறது இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவன் கொடுத்த பிரகாரம். அது வந்து யாத்திராகம 27 9 வசனத்திலிருந்து 18 வரைக்கும் அதனுடைய விளக்கத்தை தேவன் சொல்லிக் கொடுக்கிறார் மோசேக்கு. அந்த ஆரம்ப வார்த்தையை பாருங்கள், 9 வசனத்திலே, வாசஸ்தலத்துக்கு பிராகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அப்ப இந்த வாசஸ்தலம் அவர் சொல்லுகிறது அந்த கூரை போடப்பட்ட கூடாரம், ஆசரிப்பு கூடாரம், அதுதான் வாசஸ்தலம் என்று பொதுவான பெயர்ல சொல்லியிருக்கு. அந்த வாசஸ்தலத்துக்கு சுற்றி ஒரு காம்பவுண்ட் கட்டுவாயாக என்று சொல்றது மாதிரி சுற்றி ஒரு பிராகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக, அந்த வளாகம். அப்படி ஒன்றை உண்டு பண்ண கர்த்தர் சொன்னார். அடுத்தது யாத்திராகமம் 38:9 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே பிராகாரத்தையும் உண்டு பண்ணினான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அதிலே அவர்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாய் உண்டு பண்ணி வைத்து கடைசியில இறக் பண்ணார்கள், கொண்டு அதை நிறுத்தினார்கள். அதிலே வரிசையாக அந்த 38 நம்ம பார்க்கக்கூடியது அந்த மோசே பெசலேயலை கொண்டு, அகோலியாபை கொண்டு, அவர்களுடைய கீழாக அநேக மக்களை கொண்டு ஒவ்வொன்றையும் ரெடி பண்ணுகிறது. அப்படி பிராகாரத்தையும் உண்டு பண்ணினான் என்று பார்க்கிறோம். அடுத்தது 40 அதை எரெக்ட் பண்ணுகிறது. பல ஒவ்வொரு துண்டுகளாக உண்டு பண்ண எல்லாத்தையும் கடைசியில கொண்டு வந்து கரெக்டா அதை கட்டமைக்கிறது. அதை குறித்து யாத்திராகமம் 40 நாம் பார்க்கிறோம். 8 சுற்று பிராகாரத்தை நிறுத்தி, சுற்று பிராகாரத்தை நிறுத்தி என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33 பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிராகாரத்தையும் நிறுத்தி பிராகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்ப பொதுவாக நாம பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்லுகிறேன், இந்த யாத்திராகம 27 இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேவன் மோசேக்கு சொன்னது. அப்புறம் யாத்திராகமம் 35 இருந்து சொல்லப்படுகிறவைகள் எல்லாம் மோசே அதை செய்கிறவர்களுக்கு சொல்லுகிறது, இப்படி இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறது. அப்புறம் இந்த 38 வரும்போது அதை ஒவ்வொன்றையாய் செய்து முடித்தார்கள் என்பது. 40 செய்து முடித்தவைகளை எல்லாம் கொண்டு வந்து சரியாய் பொருத்த வேண்டிய நிலையில பொருத்தி அதை கட்டமைத்தார்கள் என்பது. அப்போ முதல்ல நம்ம இதை படிக்கிறதுக்கு ஒரு அஸ்திபாரமா நமக்கு விளங்குறதுக்கா சொல்றேன், அந்த 27 சம்பந்தப்பட்டு 25 ஆரம்பிச்சிடும். அந்த 27 பக்கத்துல எல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் காட்
to Moses. மோசேக்கு கர்த்தர் சொல்லி கொடுப்பார் இப்படி இப்படி செய் இப்படி இப்படி செய் அது அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்தது யாத்திராகமம் யாத்திராகமம் 35 அந்த அதிகாரத்துல எல்லாம் பாக்குறது. திரும்பவும் அதே ரிப்பட்டிஷன் மாதிரி வரும். ஆனா அது என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மோசஸ் டு ஹிஸ் சபார்டினேட்ஸ். மோசே அது இந்த பெசலேயலுக்கு அகோலியாபுக்கு வேலை செய்யற மக்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் வழிகாட்டுகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்தது யாத்திரா 38 அதிகாரம் சம்பந்தமா வருகிறதெல்லாம் டன், இட் இஸ் டன், இட் இஸ் டன், இது செய்யப்பட்டது, இது இப்படி செய்யப்பட்டது, இது இப்படி செய்யப்பட்டது என்று வரும். அடுத்த 40 அதிகாரத்துல இட் இஸ் எரக்டட், அந்த ஒவ்வொரு இதா செஞ்சு வச்சிருந்ததை கொண்டு இசைத்து இணைத்து எரக்டட் அதை எரக்ட் பண்ணினார்கள் என்பது வரும். சோ இதை நாம் மனதிலே கொள்ளுவோமாக. அப்போ இங்கே யாத்திராகமம் 27 ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். 38 அதிகாரத்துல 9 வசனத்துல நான் வாஸ்து காட்டினேன், அது செய்யப்பட்டது. அடுத்தது 40 அதிகாரத்தில் 8 வசனத்திலே அது வந்து நிறுத்தப்பட்டது, சுற்றுப்பிரகாரத்தை நிறுத்தினான், எரக்டட். இப்படி செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இனி வேதம் கூறும் பிராகாரங்கள் என்று நான் சொன்னது. அப்ப இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு இப்படி ஒரு 100 முழ நீளம், 50 முழ அகலம், 5 முழ உயரம் கொண்ட ஒரு வெண்திரைகளால் ஆன ஒரு காம்பவுண்ட் சுவர் மாதிரி வைத்து அதனால் உள்ளே ஒரு பிராகாரம் அது உண்டாக்கப்பட வேண்டும். அப்படி செய்யப்பட்டது. அதிலே தான் ஊழியங்கள் நடைபெற்று வந்தன. அடுத்தது சாலமோன் ஆலயம் கட்டின பொழுது அவன் பிராகாரம் கட்டின முறையை குறித்து 2 4 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் பார்க்கலாம். 2 அதிகாரம் 9 வசனம். மேலும் ஆசாரியரின் பிராகாரத்தையும் பெரிய பிராகாரத்தையும் பிராகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினான். இப்போ சாலமோன் கட்டின தேவாலயத்திலே 2 ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரே ஒரு பிராகாரம், சாலமோன் கட்டின ஆலயத்திலே 2 இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஒன்று ஆசாரியரின் பிராகாரம் என்றும் மற்றொன்று பெரிய பிராகாரம் என்றும் அழைக்கப்பட்டன. அப்ப இங்கே ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த பெயர்லேயே நமக்கு தெரிகிறது ஆசாரியரின் பிரகாரம் என்று சொன்ன உடனே நமக்கு தெரியும் அது ஆசாரியர்கள் புழங்குகிறதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களுக்குரிய ஆயத்தங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வதற்காக அங்கே அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு இந்த வெளியிடம் பிரகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பெரிய பிரகாரம் என்று சொன்ன உடனே நமக்கு தெரியுது அது கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருந்திருக்கிறது, அது கொஞ்சம் பெரிய பிரகாரம், அது வந்து சபை கூடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட இடம், மக்கள் எல்லாம் கூடி வந்து அங்கே சில முக்கியமான பண்டிகை காலங்களிலே மக்கள் எல்லாம் அங்கே கூடி வர வேண்டும். அது மட்டுமல்ல எக்காலம் ஊதி மக்களை கூட்டி பிரசங்கம் பண்ணுவார்கள், அவள் ஆண்டவர் சொன்னதெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த மாதிரிப்பட்ட சபை கூடுதலுக்காக அந்த பெரிய பிரகாரம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், 1 ராஜாக்கள் 6:36 அவன் உட்பிரகாரத்தை 3 வெட்டின கற்களாலும் 1 கேதுரு பலகைகளினாலும் கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சாலமோன் கட்டின ஆலயத்திலே உட்பிரகாரம், அதுதான் ஆசாரியரின் பிரகாரம். அடுத்தது 1 ராஜாக்கள் 7
பனிரண்டாம் வசனத்திலே பார்க்கிறோம், பெரிய முற்றத்துக்கு சுற்றிலும் மூன்று வரிசை கேதுருமர உத்தரங்களாலும் ஒரு வரிசை பணிப்படுத்தின கற்களாலும் செய்யப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். அப்போ இங்கே பெரிய முற்றம் என்று சொல்லுவது அந்த நாலாம் புஸ்தகத்தில் சொல்லியிருந்த பெரிய பிரகாரம். இப்படி ஆசரிப்பு கூடாரம் ஒரே பிரகாரத்தை உடையதா இருந்தது. ஆனால் இந்த ஆலயம் சாலமோன் கட்டின ஆலயத்தினுடைய அந்த பிரகாரம் வந்து பெரிய பிரகாரம் அல்லது வெளிப்பிரகாரம் என்றும், இன்னொன்று ஆசாரியருடைய பிரகாரம் அல்லது உள்பிரகாரம் என்றும் ரெண்டாக இருந்தது. இந்த வெளிப்பிரகாரத்திலே அல்லது பெரிய பிரகாரத்திலே தான் ரெண்டு ராஜாக்கள் 21:5 படி அங்கே சாலமோன் வந்து ரெண்டு நாளாகமம் 7:7 அங்கே சாலமோன் எக்ஸ்ட்ரா பலிபீடங்கள் எல்லாம் அன்றைக்கு கட்டி அந்த பிரதிஷ்டை நாளிலே அவனுக்கு வந்து அவனால் அந்த பலிகளை செலுத்தி முடிக்க முடியவில்லை. ஏராளமான பலிகள் அங்கே வந்த காரணத்தினாலே அன்றைக்கு சாலமோன் எக்ஸ்ட்ரா பலிபீடங்களை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தினார். அது மட்டுமல்ல, அந்த தினத்திலே 2:6:13 படிக்கிறோம், அங்கே அவர் ஒரு பிரசங்க பீடம் அமைத்து அந்த பிரசங்க பீடத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார் என்றும் மக்களை நோக்கி பிரசங்கித்தார் என்றும் பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் மக்கள் கூடுகிற அந்த பிரகார வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட பிரகாரம். ஒன்று ஆசாரியர்களுடைய காரியத்துக்காக, அடுத்து மக்கள் கூடுவதற்காக பிரகாரம். அப்புறம் எசேக்கியேல் தரிசனத்திலே கண்ட தேவாலயத்தை பற்றி நாம் படிக்கும் பொழுதும், எசேக்கியேல் 8:16 நாம் பார்க்கிறோம், அங்கே ஒரு உட்பிரகாரம் அந்த ஆலயத்திலும் காணப்பட்டதை எசேக்கியேல் எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 8:16 என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். உட்பிரகாரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 46:21 பின்பு அவர் என்னை வெளிப்பிரகாரத்தில் அழைத்து கொண்டு போய் என்று சொல்லியிருக்கிறது. அப்ப எசேக்கியேல் கண்ட தேவாலயத்திலும் ஒரு உட்பிரகாரம் ஒரு வெளிப்பிரகாரம் இருந்திருக்கிறது. இதெல்லாம் அந்த ஆலயத்திற்கு வெளியே, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே அப்படி அந்த பிரகாரம் இருந்திருக்கிறது. சோ நாம் அந்த வேதம் கூறும் பிரகாரங்கள் என்பதிலே ஒன்று மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரே ஒரு பிரகாரம், சாலமோன் கட்டின தேவாலயத்திலே ஆசாரியரின் பிரகாரம் பெரிய பிரகாரம் என்று ரெண்டு பிரகாரங்கள், எசேக்கியேல் கண்ட தேவாலயத்திலே உட்பிரகாரம் என்றும் வெளிப்பிரகாரம் என்றும் ரெண்டு. அப்போ இதிலே சில காரியங்களை நாம் பார்க்கலாம். தேவன் இறங்கி நிற்கின்ற இடம் அது மகா பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிறது. அதிலே முக்கிய பணிவிடைகள் செய்கிற இடம் பரிசுத்த ஸ்தலமாயிருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்தது கூடாரம் ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவ ஆலயம். அங்கேதான் முக்கியமான ஆராதனைகள் நடைபெறுகின்றன. அதற்கு ஆயத்த காரியங்கள் பலிபீடத்திலும் வெண்கல கடல் தொட்டி என்கிற அந்த அதிலே உள்ள சுத்திகரிப்பு, இந்த ரெண்டும் பிரகாரத்திலே நடக்கிறது. அப்ப அதிலே ஆசாரியர்கள் நின்று பணிவிடை செய்யவும் அவர்களுடைய காரியங்களுக்காக ஆலயம் கட்டும் பொழுது அதை தனிப்படுத்தினார்கள். அதுக்கு மேல பெரிய பிரகாரம் என்று அல்லது வெளிப்பிரகாரம் என்று மக்கள் வந்து போகிறதற்காக அப்படி ஒன்றை வைத்திருந்தார்கள். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். எப்பொழுதுமே தேவன் மகா பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே அவர் இந்த ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். அப்ப நாம்
ஒவ்வொருவரும் எந்த நிலையில் நின்று தேவனுடைய ஊழியத்தில் பங்கு பெற வேண்டும் என்பதை தான் இது காட்டுகிறது. அன்றைக்கு ஆசாரியர்கள் மட்டுமே உள்ளே பிரவேசிக்க முடியும், ஆசாரியர்கள் மட்டுமே சில ஊழியங்களை செய்ய முடியும். இன்றைக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு எல்லாருக்கும் சுயாதீனமாக்கி தந்திருக்கிறார். நீங்கள் தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப சில காரியங்கள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே கர்த்தருக்கு செய்கின்ற ஊழியம் என்று வரும்பொழுது புதிய ஏற்பாட்டிலும் சில ஒழுங்குகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள் என்று கர்த்தர் ஒழுங்குகளை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய உடன் வேலையாட்களும் நீங்கள் கர்த்தருடைய பண்ணையுமாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்லி இருக்கிறார். அப்ப பண்ணை என்பது ஃபார்ம், வயல் நிலம், தோட்டம், பண்ணை. அப்ப ஜனங்கள் எல்லாம் நீங்கள் அந்த ஃபார்மாக ஆண்டவருடைய ஒரு பண்ணையாக இருக்கின்றீர்கள். ஊழியக்காரர்களோ அதில் தேவனுக்கு வேலை செய்கின்ற பண்ணையில் பணிபுரிகின்ற உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப அதிலே ஊழியர்களுக்கென்று சில ஊழியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் கட்டாயம் அறிய வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சபை நடத்திவிடக் கூடாது, புரியுதா? புதிய ஏற்பாட்டு இதுல பார்க்கும்போது இந்த சில ஒழுங்குகள் இருக்கிறது. நீங்கள் பெரிய பிரகாரத்தில் இருங்க, ஆசாரியர்கள் ஆசாரியருடைய பிரகாரத்தில் வரட்டும், அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன், நியமிக்கப்பட்ட ஆசாரியன் மட்டும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் செய்ய வேண்டியதை செய்யட்டும், அப்புறம் அந்த மகா பிரதான ஆசாரியன் மாத்திரமே அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போய் செய்ய வேண்டியது செய்யட்டும் என்று பழைய ஏற்பாட்டில் இருந்தது போல சில காரியங்கள் நமக்கும் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ சபை ஊழியத்தை எல்லாரும் செய்ய முடியாது. எனக்கும் திறமை இருக்கு, பாட்டு பாட தெரியும், பைபிள் படிச்சு சொல்லி கொடுக்க தெரியும், நானும் சபை நடத்துவேன், அப்படி செய்ய முடியாது. திறமை அல்ல, தேவனுடைய அழைப்பு வேண்டும். தேவன் நம்மை அழைத்தால் ஒழிய இந்த கனமான சேவைக்கு ஒருவனும் தானா ஏற்படுகிறது இல்லை என்று எபிரேயர்ல பார்க்கிறோம். அப்ப அந்த அழைப்புக்கு நம்ம அடுத்தது அர்ப்பணிக்கணும். அழைக்கப்பட்டவங்க அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்தால் ஆண்டவர் அதற்குரிய அபிஷேகத்தை தருகிறார். அந்த அபிஷேகம் அந்த ஊழியக்காரனை பயன்படுத்துகிறது. அதான் விசேஷம். ஒருவர் அழைக்கப்பட்டு அழைப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஆண்டவர் அதை ஏற்றெடுத்து அவரை நடத்த ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். இவருக்கு எப்படி இந்த வரங்கள் வந்தது, இவருக்கு எப்படி இந்த கிருபை வந்தது, இவருக்கு எப்படி இந்த ஆத்தும பாரம் வந்தது, இந்த ஊழிய தரிசனம் வந்ததுன்னா அதுதான் அழைத்தவர் கொடுக்கிறது. ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் அழைக்கப்படாமல் பரிசுத்த ஆவியினால் நியமிக்கப்படாமல் சபை ஊழியத்தை நம் இஷ்டத்துக்கு எழும்பி நடத்த கூடாது. அது மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்போ சில 20:28, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்த ஆவி உங்களை தம்முடைய சபையை நடத்துவதற்கு ஏற்படுத்த வேண்டும், அது முக்கியம். அதே போல ஞான ஸ்நானம் கொடுப்பது, கர்த்தருடைய பந்தி ஆராதனை நடத்துவது, இதெல்லாம் யாரும் நடத்தலாம், யாரும் பங்கு பெறலாம் என்று வேதம் சொல்லவில்லை. ஆகவே இவைகளுக்கு ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த மூப்பராகிய சங்கத்தார் கைகளை வைத்து அந்த ஊழியக்காரனை அவன் அந்த ஊழியம் செய்யலாம் என்று அவர்கள் தகுதிப்படுத்துகிற வரைக்கும் அந்த ஊழியக்காரர் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஊழியத்தில், கர்த்தருடைய பந்தியை பகிர்ந்து கொடுக்கிற, ஆசீர்வதித்து பகிர்ந்து கொடுக்கிற ஊழியத்திலே செயல்படக்கூடாது. ஏனென்றால் ஊழியக்காரன் கர்த்தருக்கு பிரியனோ மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்க வேண்டும். மனுஷன் என்று சொல்லப்படுவது தேவன் வைத்த அப்போஸ்தலர்கள், மூப்பர்கள். அந்த அப்போஸ்தலர்கள் மூப்பருடைய சங்கத்தார் அவர்கள் கூடி கைகளை வைத்ததான் ஆர்டினேஷன், கைகளை வைக்குதல். அந்த அனுபவம் பெற்றுதான் அந்த ஊழியத்தை செய்யணும்.
இப்படி சில ஒழுங்குகள் இருக்கிறது. நான் இப்ப அதை டீட்டெயிலா அதுக்குள்ள போவது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த விஷயத்துக்காக சொல்லுகிறேன். இப்ப சிலர் வந்து இது ஒன்றும் கிடையாது, இஷ்டத்துக்கு எல்லாரும் எல்லாம் செய்யலாம் அப்படி சொல்றாங்க. அது வேத வசன ஒழுங்குக்கு ஏற்றது அல்ல, தவறு. நம்ம எல்லாரும் we are all brothers, எல்லாருமே சகோதரங்க தான் கிறிஸ்துவுக்குள்ள. அதனால எல்லாரும் எந்த ஊழியத்தையும் செய்யலாம் அது சரியாகாது. ஆனா நம்ம எல்லாம் சகோதரங்க தான், இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்டவங்க தான் இல்லையா. எதை எந்த காரியத்துக்கு அப்ளை பண்ணணுமோ அந்த காரியத்துக்கு அப்ளை பண்ண தெரியணும். ஒரு வசனத்தை எடுத்து வேற ஒண்ணுல கொண்டு அப்ளை பண்ணா அது சரியாகாது. அததற்கு இருக்கிற வசனங்களை படித்தறிந்து முழு வேத பிரமாணத்தோடு அதை புரிந்து நாம செயல்படுவதுதான் ஏற்றது. சரி, அப்போ புதிய ஏற்பாட்டிலும் சில நல்ல ஒழுங்குகளை தேவன் வைத்திருக்கிறார். அதை அதற்கென்று நியமிக்கப்பட்ட ஆடைன் செய்யப்பட்ட ஊழியர்கள் அதை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்ததாக இரண்டாவது பாயிண்ட்ல நான் சொல்ல வருவது பிரகாரத்தில் இருந்தவைகள். நம்ம இப்ப வேதம் முழுசும் சொல்லக்கூடிய பிரகாரங்களையாக்கும் பார்க்கிறோம். ஒன்லி ஆசரிப்பு கூடார பிரகாரத்தை மட்டும் சொல்லல, அது அடுத்த வகுப்புல தெளிவா படிப்போம். அப்போ வேதம் கூறுகிற பிரகாரங்கள்னா ஆசரிப்பு கூடார பிரகாரம், தேவாலயத்து பிரகாரம். அதுல தேவாலயம் சொல்லும்போது சாலமோன் கட்டின ஆலயம், பிறகு செருபாபேல் புதுப்பித்து கட்டினது, அப்புறம் ஏரோது ராஜா கட்டினது, இதுதான் பைபிள்ல பார்க்கக்கூடிய ஆலயங்கள். அப்புறம் எசேக்கியேல் தரிசனத்துல கண்ட ஆலயம், அது 1000 வருட அரசாட்சியில் உள்ள ஆலயம் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. அப்போ இந்த ஆலயங்களில் எல்லாம் காணக்கூடிய பிரகாரங்களை வச்சுதான் நான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். மொத்தமாக பிரகாரத்தில் இருக்கிறவைகளாக நாம் பார்க்கக்கூடியவைகள், முதலாவது பலிபீடம். அது ஆசரிப்பு கூடாரத்திலே ஆண்டவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு, அந்த பிரகாரத்துல ஒரு பலிபீடத்தை வைக்கணும், அங்கதான் பலிகள் செலுத்தப்படணும். கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் பலி செலுத்தக்கூடாது. கூடாரத்துக்கு வெளியே அந்த பிரகாரத்துல பலிபீடத்தை கட்டி அங்கத்தான் இந்த மிருகங்களை அடித்து அதை செய்ய வேண்டிய முறையில் செய்து, ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒழுங்கின்படி எந்த பலியினுடைய ரத்தத்தை உள்ள கொண்டு போகணுமோ அதை மட்டும் உள்ள கொண்டு போய் அங்க என்ன செய்யணும், தெளிக்க வேண்டிய இடத்துல தெளிக்கணும். அப்பொழுது அது தேவனால் அங்கீகரிக்கப்படும் பலிபீடம். அப்புறம் வந்து வெண்கல கடல் தொட்டி. இந்த ரெண்டும் வந்து அந்த ஓபன் ஏர்ல கூடாரத்துக்கு வெளியே பிரகாரத்துக்குள்ளே இருக்கும். படத்தவருக்க கூட காட்டும் பொழுது புரியும். நான் இந்த மாதிரி சொல்லும் போது கொஞ்சம் எப்ப படத்தை ஒண்ணு காட்டிக்கங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல ஒரு கூடாரத்தை பார்க்கிறோம், அதுக்கு வெளியே ரெண்டு பனிமுட்டுகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஒன்று பலிபீடம், அடுத்தது வெண்கல கடல் தொட்டி. அந்த வெண்கல கடல் தொட்டி என்று சொல்வது எதற்கு? தண்ணீர் இருக்கும், ஆசாரியர்கள் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளுவதற்கு. கூடாரத்துக்குள்ள போகணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுத்திகரிப்பு முறைமைகள் உண்டு, அதை அதுல செஞ்சு முடிச்சுட்டு தான் கூடாரத்துக்குள்ளே போய் அங்கே செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்ய வேண்டும். இது இனி மூன்றாவது பிரகாரத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு கூடாரம் இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரம். அந்த மூணும் தான் மொத்தத்துல அந்த பிரகாரத்துக்குள்ளே இருக்கிறது. அது மூடி போட்ட, கூரை போட்ட ஒரு கூடாரம். ஏற்கனவே சொன்னேன், அது உள்ளே ரெண்டு பகுதி, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு கூடாரம் அல்லது வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம். அல்லேலூயா. சரி, அது இருக்கிறது. இப்போ எக்ஸ்ட்ராவாக சாலமோனுடைய ஆலயத்திலே வரும் பொழுது அங்கே இந்த என்ன சொல்லுகிறது பிரகாரத்திலே, அங்கே ரெண்டு பிரகாரங்கள் என்று நான் சொன்னேன். சாலமோன் கட்டின ஆலயத்துல வரும் பொழுது ரெண்டு பிரகாரங்கள். அப்ப அந்த பிரகாரங்களிலே தாவீது ராஜா அறைகளை கட்டும்படி சொல்லி இருந்தார். அவருடைய மகன் சாலமோன் ஆலயம் கட்டுவதற்கு ஏற்கனவே அவர் எல்லா ஆலோசனைகளையும் வரைபடத்தையும் கொடுத்தார். அதோடு கூட தாவீது ராஜா தான் அதிகமான பொக்கிஷங்களையும் சேர்த்து வைத்திருந்தார், வைத்து சென்றார். அதை வச்சு சாலமோன் கட்டினார். இப்போ ஒன்று நாளாகமம் 28வது அதிகாரம், ஒன்று நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 11லிருந்து பார்க்கும்போது தாவீது சாலமோனுக்கு கொடு சொல்றார், தாவீது
சாரி பத்துல இருந்து வாசிக்கிறேன். இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதின் அறைகளும் அதின் பொக்கிஷ சாலைகளும் அதின் மேல் வீடுகளும் அதின் உள் அறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆவியினால் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களும், ரெண்டு பிராகாரங்கள் என்பது இங்குதான் வருகிறது. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லிக் கொடுத்து செய்தது ஆலய, கர்த்தருடைய ஆலய பிராகாரங்களும் தேவனுடைய ஆலயத்து பொக்கிஷங்களையும் பரிசுத்தமாக நேர்ந்து கொள்ளப்பட்டவைகளின் பொக்கிஷங்களையும் வைக்கும் சகல சுற்று அறைகளும் இருக்க வேண்டிய மாதிரியையும் ஆசாரியரையும் லேவியரையும் வரிசைகளாக வகுக்கிறதற்கும் கர்த்தருடைய ஆலய பணிவிடை வேலை அனைத்திற்கும் கர்த்தருடைய ஆலயத்து வேலையின் பணிமுட்டுகள் அனைத்திற்கும் உரிய கட்டளையையும் கொடுத்தான். அல்லேலூயா. அப்ப இங்கதான் முதலாவது நாம் பார்க்கிறோம், அறைகள் உண்டு பண்ணப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் இது கிடையாது. ஆனால் இந்த சாலமோனுடைய இந்த ஆலயத்திலே தாவீதனுடைய வழிகாட்டுதலின்படியாக அறைகள் இருந்தன என்று பார்க்கிறோம். அதே மாதிரி எசேக்கியேல் 40:17 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எசேக்கியேல் கண்ட ஆலயத்திலும் கூட அறைகள் இருந்ததாக எசேக்கியேல் 40:17 நாம் பார்க்கிறோம். பின்பு என்னை வெளி பிராகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார், அங்கே அறை வீடுகளும் பிராகாரத்தின் சுற்றிலும் பதித்த தளவரிசையும் இருந்தது. அந்த தளவரிசையின் மேல் 30 அறை வீடுகள் இருந்தது. சோ இந்த எல்லா ஆலயங்களிலும் அந்த வெளி பிரகாரத்திலே அவர்களுக்கு 2 பிரகாரங்கள், அந்த பிரகாரத்திலே அறைகள் இருந்ததாக நாம பார்க்கிறோம். அப்ப பலிபீடம் இருந்தது, வெண்கல தொட்டி இருந்தது, ஆலயம் அல்லது கூடாரம் இருந்தது. அடுத்தது புதுசாக நாம பார்க்கிறது அறைகளும் அங்கே இருந்தன. என்ன ஒன்றை கூட சொல்லுகிறேன், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு காலத்தில் இயேசு உலகத்தில் இருக்கும் பொழுது ஏரோது கட்டின ஆலயம் இருந்தது. சாலமோன் முதல்ல கட்டினார், அப்புறம் வந்து அந்த பாபிலோனிய இதில் இன்வேஷனில் நெபுகாத் நேச்சா மூலமாக அது அழிக்கப்பட்டது. அப்புறம் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்து செருபாபேல் கட்டி எழுப்பினார். அதுக்கு தான் கோரேஸ் ஆர்டர் கொடுத்தார், அதை கட்டி எழுப்பினார். அப்புறம் அந்த ஆலயம் அதை வந்து மகா ஏரோது என்கிற ராஜா, ஒரு புறஜாதி மனிதன், அவர் யூதரை பிரியப்படுத்துவதற்காக நல்ல முறையில் கட்டி எழுப்பினார். அந்த ஆலயம் தான் இயேசு உலகத்தில் வந்த பொழுது இருந்தது, மகா ஏரோதுடைய ஆலயம். பிற்பாடு தீத்துராயனால் அதுவும் இடிக்கப்பட்டு போனது. அப்போ இயேசு வந்த பொழுது நடந்த ஒரு சம்பவம், இந்த பிரகாரத்திலே அவர் பார்க்கும்போது அங்கே வியாபாரங்களும் நடந்தன, அங்கே கடைகள் வியாபாரங்கள் நடந்தது. அப்ப யோவான் 2:16 இயேசுடைய ஆரம்ப ஊழியத்திலே இயேசு ஒருமுறை போய் சுத்திகரித்தார், நீங்கள் ஏன் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்குகிறீர்கள் என்று சொன்னார். அப்புறம் அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியும் ஒருமுறை லூக்கா 19:46 பார்க்கிறோம், அப்பவும் போய் சாட்டை எடுத்து எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு என் பிதாவின் வீட்டை ஏன் கள்ளர் குகை ஆக்குகிறீர்கள் என்று கேட்டார். முதல்ல ஏன் வியாபார வீடாக்குறீங்கன்னு சொன்னாரு, அடுத்தது ஏன் கள்ளர் குகை ஆக்குகிறாய் என்று கேட்டார். அப்ப இவங்களுக்கு தாவீது காலத்திலே பிரதான ஆசாரியர்களுக்கெல்லாம் அங்க உள்ளே அறைகள் வந்து விட்டன, பொக்கிஷங்களை வைக்கிற அறைகள் வந்து விட்டன, அங்கு தங்கவும் செய்வார்கள். நெகேமியாவின் சரித்திரத்தில் பார்க்கிறோம், தொபியான் ஒருத்தனை அங்க உள்ள தங்க வச்சிருந்ததை பார்க்கிறோம், உள்ள தங்குவார்கள். இப்படி இருந்திருந்து இப்ப அந்த அவுட்டர் கோர்ட்ல அந்த வெளிப்பிரகாரத்துல ஒரு சந்தை மாதிரி தொடங்கிட்டார்கள். பிரதான ஆசாரியனுடைய
கடைகள் அங்க இருக்கும் அவனுடைய ஸ்பான்சர்டு ஷாப்ஸ் அங்க இருக்கும் அங்க ஆடு மாடுகள் இருக்கும் பலிக்க வேண்டிய எல்லாம் இருக்கும் அப்போ தூரத்திலிருந்து மக்கள் வருவார்கள் அவர்கள்